வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். ரஷ்யா கச்சா எண்ணெய் வேண்டாம் அப்படின்னு திடீர் முடிவு எடுத்திருக்காங்க. இதனால என்ன ஆக போகுது அப்படிங்கிற பத்தியும், அதே போல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்துல சீனாவுக்கு ஒரு சம்மட்டியடியை கொடுத்திருக்காங்க இந்தியா. வெள்ளத்தில் மூழ்கிய சீனாவுக்கு இந்தியா வந்து ஒரு முக்கியமான தடை ஒன்று போட்டிருக்காங்க. இதனால் உச்சக்கட்ட பயத்தில் சீனா அரசாங்கமும் சீன மக்களும் இருக்காங்க. இதே நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 3 மாதம் டைம் தர்றோம், அதுக்குள்ளே நீங்கள் காலி பண்ணலை அப்படின்னா ரத்த ஆறு ஓடும் அப்படின்னு சீனாவுக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரையல் ஒன்றையும், அதாவது ட்ரையல் தாக்குதலையும் நடத்தி சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை உண்டாக்கியிருக்காங்க. சீனாவுக்கு அப்படி கெடு விதிச்சிருக்கிறது யார், என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பாருங்க. சவுதி அரேபியா போலவே ரஷ்யாவும் அதிக அளவிலான கச்சா எண்ணெய் உற்பத்தியை குறைக்க முடிவு செஞ்சிருக்காங்க. இதன் மூலமாக இந்தியாவுடைய இறக்குமதி அளவுகளும் பாதிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. வளைகுடா நாட்டுடைய கச்சா எண்ணெய்க்கும் ரஷ்யாவுடைய கச்சா எண்ணெய்க்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. ரஷ்யாவுடைய கச்சா எண்ணெயில அதிகப்படியான சல்பர் இருக்கும். இந்த காரணத்தினால சுத்திகரிப்புல கூடுதல் பணியும் செலவுகளும் ஆகும். இந்த நிலையில தான் ஜூலை மாதம் இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து ஒரு நாளைக்கு 2,69,000 பேரல் கச்சா எண்ணெய் வாங்கியிருக்காங்க. இது ஆகஸ்ட் மாதம் தொடர்ந்து அதிகரிக்கும் அப்படின்னு கணிப்புகள் வெளியாயிருக்கு. இதன் மூலமாக ரஷ்யாவுடைய சப்ளை இந்தியாவுடைய இறக்குமதி விருப்பத்தில் எந்த விதமான மாற்றமும் வந்து இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் பாகிஸ்தான் வந்து பல மாதமாக மன்றாடு நாங்கள் காலில் விழாத குறையாக வந்து ரஷ்யா கிட்ட கெஞ்சி கேட்டாங்களே. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யாவிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ரஷ்யாவுடைய கச்சா எண்ணெய்க்கு தற்போது புதியதாக ஒரு முட்டுக்கட்டையை போட்டிருக்காங்க. அதாவது பாகிஸ்தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தற்போது கச்சா எண்ணெயுடைய தரம் காரணமாக 2 ஷிப்மெண்ட்கள், அதாவது 2 டைம் வந்து பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இப்போ மொத்தமாக நிறுத்தி வச்சிருக்காங்க. பாகிஸ்தான் அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரஷ்யாவுடைய கச்சா எண்ணெயுடைய தரம் வந்து மோசமாக இருக்கு அப்படின்னும், தங்களுடைய சுத்திகரிப்பு ஆலையில் அரேபிய கச்சா எண்ணெய் பயன்படுத்தும் போது கிடைக்கும் பெட்ரோல் உற்பத்தியும் குறையுது, 20% கூடுதலாக ஃபியூரன்ஸ் ஆயில் வந்து செலவாகுது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதனால நாங்கள் போராடி பெற்ற தள்ளுபடி விலை வந்து இப்போ ரஷ்யாவுடைய எண்ணெய் வந்து நிறுத்துது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ரஷ்யா கிட்ட இருந்து 2 கச்சா எண்ணெய் கப்பல்கள் June 11 மற்றும் 26 கராச்சி துறைமுகத்துக்கு வந்துச்சு. அதுக்கப்புறமா ரஷ்யாவுடைய எண்ணெய் கப்பல் எதுவும் பாகிஸ்தானுக்கு வரல. முதல் கப்பலில் 45,000 டன் கச்சா எண்ணெய் கொண்டு வரப்பட்டது. இரண்டாவது கப்பலில் சுமார் 56,000 டன் கச்சா எண்ணெயுடன் June 26 கராச்சி துறைமுகத்துக்கு வந்துச்சு. ஆனால் இந்தியா வந்து தொடர்ந்து ரஷ்யாவுடைய கச்சா எண்ணெயை இறக்குமதி செஞ்சுட்டு வர்றாங்க. தள்ளுபடியில் பெற்றாலும் நம்முடைய இந்தியாவில் வந்து பெட்ரோல் டீசல் விலை வந்து இன்னும் குறையாம தான் இருக்குது அப்படின்னு பலரும் சொல்லிட்டு வர்றாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கும் காரணம் வந்து பல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நாம் வந்து விலையை குறைக்காமல் இருந்தாலும் விலையை அதிகரிக்காமல் இருக்கிறோம். இதை வந்து நாம் வந்து ஸ்டெடியாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுக்கு காரணம் வந்து நமக்கு அந்தளவுக்கு செலவாகுது, இருந்தாலும் இந்த சமயத்தில் நம்ம வாங்கி குவிச்சுக்கணும் அப்படிங்கிறக்காக நம்முடைய மத்திய அரசு முடிவெடுத்திருப்பதாக சொல்லப்படுது. இதைத் தொடர்ந்து சீனாவுக்கு ஒரு செக் வச்சிருக்காங்க இந்தியா, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சீனாவில் வரலாறு காணாத அளவில் பெய்த கனமழையினால் அரிசி உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே அரிசி ஏற்றுமதியில் இந்தியாவும் கட்டுப்பாடு விதிச்சிருக்கிறதுனால உலகம் முழுவதும் அரிசி பற்றாக்குறை அதிகரித்து விலை உயரும் அபாயம் எழுந்திருக்கு. இந்த மாத தொடக்கத்தில் டோக்சிரி சூறாவளி காரணமாக சீனாவில் பெய்த கனமழை பெரும் சேதத்தை ஏற்படுத்துச்சு. மேலும் தொடர்ச்சியாக 18 மணி நேரம் பெய்த இந்த மழையினால பெரும் வெள்ளத்தை வந்து உருவாக்குச்சு. இதில் கார்கள் பைக்குகள் அப்படின்னு எல்லாமே அடித்து சென்றுச்சு. நாம கூட நிறைய வீடியோ போட்டிருந்தோம். அதாவது கிட்டத்தட்ட 140 வருஷத்தில் இல்லாத மழையை சீனா வந்து எதிர்கொண்டிருந்ததுனால விளை நிலங்கள் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால அரிசி உற்பத்தியும் பாதிக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமாக சர்வதேச சந்தையில் அரிசியுடைய விலை உயரும் அபாயம் ஏற்பட்டிருக்கு. கைவசம் இருக்கும் அரிசியையும் இந்த ஆண்டு முழுவதும் உற்பத்தி செய்யப்படும் அரிசியையும் சீனா வந்து நிச்சயம் வெளியில் விற்காது. இது மட்டும் இல்லாமல் ஆசியாவில் விளையும் அரிசியை வந்து பெரிய அளவில் சீனாவே கொள்முதல் செஞ்சிடும். மற்றொரு புறம் உலக அரிசி தேவையில் 40% பூர்த்தி செய்யும் இந்தியாவும் பாஸ்மதி அரிசியை தவிர வேறு எந்த அரிசியையும் ஏற்றுமதி செய்கிறதுக்கு தடை விதித்தாங்க. அதனால் ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவில் வசிக்கும் ஆசிய நாட்டை சேர்ந்தவர்களுக்கு அரிசி தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே அரிசி விலை தாறுமாறாகத்தான் இருக்கு. கடந்த 12 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு விலை உயர்ந்திருக்கும் நிலையில் சீனாவுடைய வெள்ளம் இந்த விலை உயர்வை மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி அரிசியை தவிர சோளம் மற்றும் சோயாபீன்
சோயாபீன் ஆகியவை விளைவிக்கும் நிலங்களும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அதனுடைய விலையும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதைத் தொடர்ந்து சீனாவுக்கு விடுத்திருக்கும் அந்த கடுமையான எச்சரிக்கை என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். பாகிஸ்தானுக்கு பெரும் பிரச்சனையாக இருக்கும் பலுஜிஸ்தான்ல இருக்கும் குவாதார் துறைமுகத்திலிருந்து சீனாவுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒரு அதிர்ச்சியூட்டும் செய்தி வந்து கிடைச்சிச்சு. அதாவது பலுஜ் விடுதலை ராணுவம் வந்து சீன பொறியாளர்களுடைய வாகன தொடரணியை தாக்கியிருக்காங்க. இது தற்கொலைப்படை தாக்குதல்ல சுமார் 4 சீன பிரஜைகள் வந்து கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. பிஎல்ஏ இந்த தாக்குதலுக்கு ஆபரேஷன் ஜிர் பஜாக் அப்படின்னு பெயரிட்டு இருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை தாக்குதலுக்கு அப்புறம் பலுஜ் விடுதலை ராணுவம் வந்து தன்னுடைய பணியின் 3 கட்டத்தை முடித்ததாக அறிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 90 நாட்களுக்குள்ள இங்கிருந்து வெளியேறணும் சீனா அப்படின்னு சொல்லிட்டோம். இதுதான் அவங்களுக்கு இறுதி எச்சரிக்கை அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. பலுஜிஸ்தான்ல இருக்கும் குவாதார் வந்து ஒரு துறைமுக நகரம் மற்றும் சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடத்தின் அதாவது சிபிசி திட்டம் இருக்கு இல்லையா, இந்த திட்டத்தின் கீழே பல திட்டங்கள் வந்து இங்கே நடந்துட்டு வருது. இந்த திட்டங்களில் சீனாவை சேர்ந்த ஏராளமான தொழிலாளர்கள் வந்து பணி செஞ்சுட்டு வராங்க. பிஎல்ஏ அதாவது இந்த பலுஜிஸ்தான் படைகள் இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய செய்தி தொடர்பாளர் ஜியான் பலுஜ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, விமான நிலையத்திலிருந்து குவாதார் துறைமுகத்துக்கு சென்ற சீன பொறியாளர்களுடைய கான்வாய் மீது கிளர்ச்சி படை குழு குறி வச்சு தாக்குனாங்க. காலை 9:30 அளவுல இந்த தாக்குதல் வந்து நடந்துச்சு. குறிவைக்கப்பட்ட வாகன தொடரணியில பல வாகனங்கள் இருந்துச்சு. சீன பொறியாளர்கள் அதுல இருந்தாங்க. அவர்களுக்கும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்துச்சு. மேலும் பாகிஸ்தான் ராணுவம் போலீஸ் ADF மற்றும் கவச வாகனம் ஆகியவற்றின் பாதுகாப்பின் கீழே பொறியாளர்கள் வந்து நடந்து போயிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல தான் 30 நிமிடங்களுக்கு குண்டுமலை பொழிந்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்து பலுஜிஸ்தான் விடுதலை ராணுவம் என்ன சொல்றாங்கன்னா, தலைவர் இசாக் சவுக்கின் நீதித்துறை வளாகத்துக்கு அருகில தாக்குதல் நடத்தப்பட்டது அப்படின்னும், எங்களுடைய கிளர்ச்சியாளர்கள் சுமார் 30 நிமிடங்கள் சீன பொறியாளர்களை நோக்கி துப்பாக்கியால சுட்டாங்க. துப்பாக்கி சூடு நடத்துவதற்கு முன்னாடி வாகன தொடரணியை நிறுத்த கை குண்டுகள் பயன்படுத்தப்பட்டது. இதன் விளைவாக தாக்குதல்ல 4 சீன குடிமக்கள் மற்றும் 11 பாகிஸ்தானிய பாதுகாப்பு வீரர்கள் கொல்லப்பட்டாங்க. இதுல மேலும் பலர் காயமடைஞ்சாங்க. தாக்குதல்ல ஈடுபட்ட கிளர்ச்சியாளர்களான நவித் பலோஜ் மற்றும் மக்பூல் பலோஜ் ஆகியோர் எங்களுடைய படைகளால அடையாளம் காணப்பட்டாங்க. இந்த இருவரையும் பாகிஸ்தான் ராணுவத்துக்கு எதிராக வெடிமருந்துகள் தீரும் வரை வீரர்கள் 30 நிமிடங்களுக்கு தொடர்ந்து தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னு ஜியாங் பலோஜ் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு. மேலும் பலுஜிஸ்தான் விடுதலை ராணுவம் வந்து ஒரு தெளிவான செய்தியை வந்து சீனாவுக்கு கொடுத்திருக்காங்க. பாகிஸ்தானை சீனா ஆக்கிரமித்துள்ளதாக பலுஜிஸ்தான் ராணுவ விடுதலை ராணுவம் வந்து சொல்றாங்க. மேலும் சிபிசி போன்ற திட்டங்கள் இங்கு நடத்தப்படுது, இதை பலுஜிஸ்தான் எதிர்க்கிறது. எங்களை நம்புவதாக இருந்தால் பலுஜிஸ்தான்லேருந்து விலகி இருக்குமாறு பலுஜ் கிளர்ச்சியாளர்கள் பலமுறை சீனாவை கேட்டிருக்காங்க. சீனா வந்து என்ன திட்டங்களை செஞ்சாலும் அது பலுஜ் குடிமக்களுடைய சுரண்டும் நடவடிக்கையாகவே இருக்கு அப்படின்னு பலுஜ் விடுதலை ராணுவம் வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க. பலுஜிஸ்தான் சுதந்திரம் பெறும் வரைக்கும் அந்நிய முதலீடு அனுமதிக்கப்பட மாட்டாது அப்படின்னு பலுஜ் விடுதலை ராணுவம் தெளிவுபடுத்தியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம பலுஜிஸ்தான்லேருந்து சீனா வந்து வெளியேறதுக்கு நாங்கள் 90 நாட்கள் அவகாசம் கொடுக்குறோம். இந்த நாட்களுக்குள்ள சீனா வெளியேறல அப்படின்னா மேலும் தாக்குதல்களுக்கு தயாராக வேண்டும் அப்படின்னும், பலுஜிஸ்தான்ல வந்து ரத்த ஆறு ஓடும் அப்படின்னும் பலுஜிஸ்தான் விடுதலை ராணுவம் வந்து இறுதி எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதனால பலுஜிஸ்தான் வந்து இப்போ பாகிஸ்தானுக்கு பெரிய தலைவலியாக மாறிட்டு வருது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. பலுஜிஸ்தான் விடுதலை ராணுவம் வந்து சீனாவுக்கு கடுமையான ஒரு செக் வச்சிருக்காங்க, தேதியை குறிச்சிருக்காங்க சீனாவுக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத தவறாம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதே போல சீனா வந்து தப்பு கணக்கு போட்டாங்க, பாகிஸ்தானுக்குள்ள போய் இந்தியாவை கண்காணிக்கலாம், இந்தியா மேல தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னும், அதே போல பாகிஸ்தான நம்மளுடைய அடிமை நாடாக வச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா பலுஜிஸ்தான் மக்கள் வந்து தெளிவாக இருக்காங்க, நாங்க யாருக்கும் அடிமை இல்லை, எங்களை வந்து தனியா விட்டுருங்க, நாங்க வந்து தனியா வந்து இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். சீனாவை ஒருபோது நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு எப்போ சீனா வந்து சிபிசி திட்டத்தை கையில் எடுத்து அந்த மாகாணத்துக்குள்ள போனாங்களோ அப்பையிலிருந்து ஒரே பிரச்சனை அப்படின்னு தான் சொல்லணும். தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்பட்டு வருது. அது பாகிஸ்தானுடைய ராணுவம் மேல மட்டுமல்ல, யாரா இருந்தாலும் நாங்க தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சீன தொழிலாளர்கள் மேலையும் தாக்குதலை நடத்திட்டு வராங்க. அதனால விரைவில் அடுத்த ஒரு மோதல் வந்து பெரிய அளவில் வெடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே என்ன நடக்குது அப்படின்னு. இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.